ரெண்டு நாளா கிழவி நல்லா சமைச்சு போடுச்சு. ஏன் இந்த நெட்டச்சி என்னைய சமையல் பண்ணி சமையல் பண்ணுன்னு சொல்வாளே? மீன் கறி வேற வந்திருக்கா, என்ன சமைப்பாளோ தெரியல. இன்னைக்கு கண்டிப்பா என்னைய தான் அந்த நெட்டச்சி சமைக்க சொல்வா. நீ தான் சமைக்கணும்னு சொல்லிட்டானே, எப்படி என்ன சொல்லி சமாளிக்கலாம்? ரெண்டு நாளா பல்வலியை சொல்லி சமாளிச்சாச்சு. இன்னைக்கு என்னத்தை சொல்ல, என்ன வலிக்குன்னு சொல்லலாம்? இன்னைக்கு வயித்த வலிக்குன்னு சொல்லி சமாளிச்சிட வேண்டியதான். இன்னைக்கு தான் அந்த மீன் கறி கூட இருக்கல்ல, இந்த நெட்டச்சி என்ன ஒத்தையிலேயே சமைக்க போற? ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா சமைச்சு வைக்கட்டும். வயிறு வலிக்குன்னு வெளியே ஓடிட வேண்டியதான். வந்த உடனே நல்ல பசியா இருக்கும், நல்ல மொச்சு மொச்சுனு தின்ற வேண்டியதா. ஏ டோபமெண்ட குழந்தை, எங்க போனே வெள்ளேரோ? என்ன டோபமெண்ட, சத்தலாம் உள்ள போய் இருக்கயா? அது ஏன் கேக்க குழந்தை? சரி இப்ப கேக்கல விடு. நீ கேக்காம வேற யார் என்கிட்ட கேப்பா? சரி கேட்டு தொலைக்க சொல்லி தொலை. நான் எப்படி சொல்லவே குழந்தை? சரி சொல்லாம போனாயே. என் கதையை உன்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்லவே குழந்தை? இப்ப சொல்ல போறியா இல்ல எதையா தூக்கிட்டு அடிக்கட்டுமா? டோபமெண்ட அப்பத்துல இருந்தே நீ கடுப்பேத்திட்டு இருக்க, என்னதான் பிரச்சனை சொல்லி தொலையா? குழந்தை அது வந்து எனக்கு வயிறு இருக்குல்ல. ஆமா உனக்கு வயிறு இருக்கு, எல்லாருக்கும் தான் இருக்கும். என் வயிறு நேத்துல இருந்து சரியில்ல குழந்தை. காலையில ஒரு சட்டி காப்பி தூக்கிச்சு குடிச்சு அப்பெல்லாம் வயிறு நல்லா தானே இருந்து? நேத்து நல்லா ஒரு தட்டு பொங்கலை தின்னுட்டு வலிச்சு வலிச்சு பானையெல்லாம் மட்டும் நக்கிட்டு கிடந்து அப்பெல்லாம் வயிறு நல்லா தானே இருந்து? இப்ப மட்டும் என்ன உன் வயித்துல? ஆமா குழந்தை நீ சொல்லியதுல உண்மைதான். நைட்டு கூட அந்த அம்மா நல்ல சாம்பார் வச்சு அழகா கூட்டு வச்சு தந்தவ நல்லா சாப்பிட்டேன் பாத்துக்க. இப்பதான் எனக்கு வயிறு சரியில்லாம இருக்கு. கஞ்சி குடிச்சியா? கஞ்சி நல்லா வயிறு ஃபுல்லா குடிச்சுட்டேன். அதுக்கு பிறகு எனக்கு வயிறை கலக்கி கலக்கி பேதியா போயிட்டு இருக்கு. வேற ஒரு அளவுக்கு தான திங்கணும், ஓவர தின்னா அப்படிதான் போவோம். இப்ப என்ன செய்யணுங்க அதுக்கு? அத என்ன செய்யணும் தெரியாம முழிச்சிட்டு உட்கார்ந்திருக்கேன். ரெண்டு நாளைக்கு சாப்பிடாம மாதிரி சரியா போறோம். என்ன சொல்லியா நீ? சாப்பிடாம தான் உடம்பு என்னத்துக்காவும்? ஏற்கனவே வயிறு சரியில்ல போயிட்டே இருக்கேங்க. சாப்பிடாம இருந்தா என் வயிறு என்ன ஆகும் நீயே நினைச்சு பாரு. சரி இப்ப அதுக்கு என்னதான் சொல்ல வர நீ? ஒரு பானை சோறு பங்கி தாரே உட்கார்ந்து சாப்பிடுறியா? ஆமா பேதி ஆயிட்டே இருக்கனால சோறு தின்னுட்டே இருந்தா தான் சரியா வரும்னு நினைக்கேன். நான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரேன். நீ சோத்த பங்கு குழந்தை. நீ சோத்த பங்கி வச்சிட்டு போ, நான் தோட்டத்துக்கு போறேன். பிறகு ஆஸ்பத்திரிக்கு மட்டும் எப்படி போவா? அது எப்படியாவது நான் தவுந்து தவுந்து அது போயிட்டு வந்துறீ குழந்தை. இன்னைக்கு எப்படியாவது நல்ல சோறு பொங்கி நல்ல கறி குழம்பா வச்சு வை. இந்த டோபமெண்ட கறி குழம்பு திங்கலாமா பேதியானா? அதெல்லாம் திங்கலாமா? எல்லாரும் சொல்லி அவனா எல்லாம் கேட்டுட்டு தான் உட்கார்ந்துட்டு. எனக்கு பேதி ஆகும்போது கறி குழம்பு வச்சு சோறு தின்னாச்சுனா சரியாயிரும் சீக்கிரத்திலேயே. இது என்ன புதுவிதமான நோயா இருக்கு உனக்கு? ஆமா குழந்தை, எனக்கு சின்ன பிள்ளையில இருந்து அப்படிதான். எனக்கு வயிறு சரியில்லாம இருந்து பேதி ஆகுதுன்னு வச்சுக்கியா? சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க அம்மா ஒண்ணு போய் ஒரு 5 கிலோ கறி வாங்கிட்டு வருவா பாத்துக்க. 5 கிலோ கறியை நல்லா குழம்பு வச்சு தட்டு நிறைய ஊத்தி தருவா பாத்துக்க. வெறும் குழம்பு தான் ஊத்தி தருவா? அவ்வளவு சோறு போடாம எப்படி குழம்பு மட்டும் தருவா? சோறு போட்டு குழம்பு தான் ஊத்தி தருவா. சரி மேல சொல்லு. அந்த சோத்தையும் குழம்பையும் அந்த கறி துண்டையும் நல்லா மொச்சுக்கு மொச்சுக்கு சாப்பிட்டுருவேன். 2 மணி நேரத்துக்கு ஒருக்கு ஒரு தட்டு சாப்பிடுவேன் பாத்துக்க. அப்படி சாப்பிட்டாலே எனக்கு சரியாவே ஆரம்பிச்சிடும். சரி சரி பரவாயில்ல, நானும் உனக்கு செஞ்சு தரேன். 10 கிலோ கறிக்கு மட்டும் ரூபா தான். எதுக்கு 10 கிலோ கறி வாங்கணுங்க? ஆமா உனக்கு 5 கிலோ கறி வேணும், உன் மோனுக்கு 2 கிலோவா தேவைப்படும். என் குடும்பத்துக்கு மீன் கறி காக்கெல்லாம் சேர்த்து ஒரு 3 கிலோ வேணும்ல, மொத்தமா 10 கிலோ கறி. ரூபாய் தான் டோபமெண்ட நம்பி வாங்கிட்டு வந்து குழம்பு வச்சு தாரு. அதான் அந்த கறி கடைக்காரன் இருக்கவல்ல, அதான் ரோசா பக்கம் அம்மா கூட கறி வாங்குவாங்களே. ஆமா அவர் கடை வச்சிருக்காரு. அவர்கிட்ட போய் கறி வாங்கிட்டு வா. ரூபாய் அந்த அம்மா கணக்குல சேர்த்துக்கிட சொல்லு. நான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரேன். 10 கிலோ கறியை நான் வாங்கிட்டு அந்த அம்மா கணக்குல சேர்க்கணுமோ? மொத்தமா இவ்வளவு பேருக்கு சேர்த்தே 5 கிலோ கறி தான் வாங்குவான். உனக்கு பேதி எடுக்குங்கக்காக 5 கிலோ கறி உனக்கு தனியா வேணும். இதெல்லாம் உனக்கு ரொம்ப ஓவரா தெரியல டோபமெண்ட. என்ன ஓவரா இருக்கு, நான் தேறன்மா இல்லையா? என்ன காரணமே, என்ன பிரச்சனை, எதுக்கு கறி கறினு சண்டை போட்டுட்டு கிடக்கீங்க? அதான் அவ்வளவு காய்கறி கட்டலாமா, அதை போட்டு குழம்பு வைங்க. ஏக்க அதாக்கா நானே நினைச்சுக்கிட்டு இருந்தேன், சாம்பார் வச்சுட்டு ஏதாவது ஒரு காய் பொரியல் பண்ணலாமான்னு பாத்துட்டு இருக்கேன். இந்த இருக்கல்ல இவளுக்கு கறி குழம்பு சாப்பிட்டாதான் பேதி அவருக்கு நிக்குமா அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா பாத்துக்கிடுங்க. அதுவும் அவளுக்கு மட்டும் 5 கிலோ கறி வேணுமாக்கா? என்னது 5 கிலோ கறி வேணுமா? 5 கிலோ நான் ஒரு ஆள் தானே, அதை வச்சு ஒரு
ஆமாக்கா நீங்க சொல்ற சரிதான். ஆனா ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய்ங்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்க, கூட கொஞ்சம் சேர்த்துக்கிடுவோம். ஏக்கா என் வீட்டுல 3 பேர், அப்ப நான் 3000 ரூபாய் மட்டும் தான் இருக்கா? அப்படியாக்கா, ஒரு மாசத்துக்கு போதுமோ? சரிக்கா, வாங்கும்போது பாத்துக்கலாம். இதெல்லாம் நான் ஒத்துக்கிட மாட்டேன். நீங்க வெறும் பருப்பையும் தண்ணியும் ஊத்தி ஊத்தி தும்பிய, என்னால அப்படி எல்லாம் திங்க முடியாது. எனக்கு வாரத்துல 3 நாள் கறி எடுத்தே ஆகணும், வாரத்துக்கு 2 நாள் மீன் கறி வச்சே ஆகணும், மிச்சம் இருக்க 2 நாள் வேணா சாம்பார் வச்சுக்கிடுங்க. அதுக்கு கருவாடு முட்டை அந்த மாதிரி இருந்தா நான் சாப்பிடுவேன். உனக்கு 7 நாள் கறி மீன் முட்டை இல்லாம இறங்காத சோறு. அந்த அம்மா கூட இருக்கும்போது கூட இவ்வளவு திமிரா பேசலையே நீ. இப்ப என்ன ரொம்ப புதுசா பேசிக்கிட்டு இருக்கியா? ஒரு நாள் கறி குழம்பு, ஒரு நாள் மீன் குழம்பு வேணா வைக்கலாம். வேற சாம்பார் கார குழம்பு ரசம் தான் வைக்க முடியும். அதுக்கு மேல எல்லாம் எதிர்பார்க்க கூடாது யாரும். அதான் சொல்லிட்டேன், நீங்க எப்படி வேணாலும் திண்டு போங்க. எனக்கு இந்த மாதிரி சமைச்சா தானே சாப்பிடுவேன். நீ இன்னைக்கு நல்ல கறி எடுத்து ஆக்கி வைக்க, நான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரேன். கறி அவர்த்த போய் கேளு, இலவசமா தருவாரு. இந்த கறி குழம்பெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். உடம்பு சரி இல்லாதவங்களுக்கு யாரு கறி கொடுப்பா? கறி குழம்பு சாப்பிட்டா கூட கொஞ்சம் என்ன பிரச்சனையாவும். அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் ஆகாது, அதை சாப்பிட்டா எனக்கு சரியாவும். இங்க பாரு குழந்தை, நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், நான் சொன்ன மாதிரியே நீ வச்சு வைக்க. நான் போயிட்டு அலைஞ்சிட்டு வந்தோடனே சாப்பிடணும், எனக்கு ரொம்ப பசிக்கும் சொல்லிட்டேன். என்னால செய்ய முடியாது, நீ வேணா வை. நீ தானே இன்னைக்கு சமைக்கணும். தினமும் என்னவே சமைக்குதுன்ட்டு வெளியே போற? நான் என்ன நல்லா இருக்கும்போது வெளியே போறணும்? நேத்து முந்தின நாள்ல அங்க தான இருந்தேன். ஆமா, அவிய சமைச்சாவே, அந்த அம்மா சமைச்சாவே. யார் சமையல் பண்ண என்ன, நான் இங்க தான இருந்தேன். நான் எவ்வளவு வேலை பார்த்துக்க உனக்கு தெரியாது. இன்னைக்கு நீங்க ரெண்டே சேர்ந்து சமையல் பண்ணுங்க, நான் போயிட்டு வரேன் ஆஸ்பத்திரிக்கு. போய் தோல, நான் என்ன இருக்கோ அதான் சமைப்பேன். என்னால எது முடியுமோ அதான் செய்ய முடியும். உனக்கு கறி வேணா நீயே வாங்கிட்டு வந்து சமைச்சுக்க. என்ன நீயே செஞ்சு தோல, நான் போறேன். கண்ணே வா சமைப்பா. ஏக்க நீங்க நல்லா சமையல் பண்ணுவீங்களோ? ஏதோ அப்படியாக்கா, நீங்க எப்படி வேணாலும் சமைங்க. இன்னைக்கு ஒரு நாள் நீங்க சமையல் பண்ணுங்களா? குழந்தை, எனக்கு இந்த வீடு புதுசு பத்தியா, எனக்கு எந்த பொருள் எங்க இருக்குனே தெரியாது. எனக்கு பழகவே ஒரு மாசம் ஆகும் குழந்தை. நீயே சமைச்சிருந்தா என்ன கூட மாதிரி ஏதாவது உதவி செஞ்சு தாரு. சரிக்கா, பின்னால பாத்திரத்தெல்லாம் அள்ளி போட்டுக்க, அதை கொஞ்சம் விளக்குங்க. நான் அந்த ரோசா பக்கம் வீட்டுல போய் கொஞ்சம் பொருள் தேவருக்கு கேட்டு வாங்கிட்டு வரேன். இன்னைக்கு இந்த டோப்பா மட்டும் எங்க போறான்னு போய் பார்த்தே ஆகணும். சும்மா தெனாம ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரின்னு போற. நல்லா சாப்பிடியா, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிடியா. என்ன கதைன்னு எனக்கு ஒண்ணும் தெரியலையே. ஏதோ இருக்கு, கள்ளத்தனம் படியாலோன்னு எனக்கு தோணுது. பின்னாலேயே போகணும். ஐயோ, இந்த பிரியாணி பார்க்கும்போது என்ன சந்தோஷமா இருக்கு. இந்த குழந்தைகிட்ட 5 கிலோ கறி தான் கேட்டேன். வாங்கி தர மாட்டாளா, செய்ய மாட்டாளா, ரூல்ஸ் வச்சியா? ரூல்ஸ், வாரத்துல ஒரு நாள் தான் கறி குழம்பு வைப்பாவளா. இவா வச்சு தராட்டி என்ன, நான் வைத்தவலிக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டு போயிருவேன். சுட சுட இருக்கு மட்டன் பிரியாணி. என்ன ருச்சியா இருக்கு, என்ன ருச்சியா இருக்கு. சி, இந்த மீன் கறி கூட வந்து அவளை ரொம்ப சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா அவளுக்கு. அவ சரியே கிடையாது, அவளெல்லாம் கூட சேர்த்துக்கவே கூடாது. வெறும் 1000 ரூபா தான் தருவாளாம். 1000 ரூபா எந்த மூலைக்கு பார்த்தோம்? சாப்பிடிய மட்டும் 4 தட்டு சாப்பிடியா? 1000 ரூபா எத்தனை நாளைக்கு வரும்? இதெல்லாம் சரியே இல்ல. அவளை நீ அந்த 1000 ரூபா வச்சுக்கிட்டு தனியா போய் சாப்பிடுன்னு சொல்லிட்டா என்ன? இல்லன்னா சரிப்பட்டு வரமாட்டா. அடி பாவி டோப்பமண்ட, ஒரு பானை பிரியாணி வச்சு தின்னுட்டு இருக்கா, வைத்தால போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தா. எல்லாம் என்கிட்ட பொய்ல சொல்லிருக்க போல. டோப்பா மட்டும் எனக்கு வீட்டுக்கு வரட்டும். டோப்பா பிச்சு எரியனா இல்லையா நீ பாரு. என்ன ருசியா இருக்கு, வீட்டுல இருந்து சந்தோஷமா கறி குழம்பு சாப்பிடலான்னு நினைச்சேன். இப்படி பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்து சாப்பிட வேண்டியதா இப்பச்சி. சரி, எங்க இருந்து சாப்பிட்ட என்ன, எங்க இருந்து சாப்பிட்டாலும் கறி சாப்பிடணும் அவ்வளவுதான். என்ன பண்ண, போறவி வரவியெல்லாம் ஒரு மாதிரி கொஞ்சம் பாத்துட்டு போறவே அவ்வளவுதான். வீட்டுல இருந்தா யாரும் பார்க்க முடியாது, நம்ம பாட்டுக்கு நல்லா சாப்பிட்டுக்கலாம். இதுவோ நல்லாதான் இருக்கு, பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்து சாப்பிடுறது பிரியாணி. நல்ல வயிற்புள்ள சாப்பிட்டுட்டு நல்லா கொஞ்ச நேரம் தூங்கிட்டு தான் போகணும். தூங்க போறியோ டோப்பா மட்டும், நல்லா தூங்கு. வீட்டுக்கு வா, தூக்கத்தே கெடுத்து புடி. தின்னுட்டு இருக்கேன், சும்மா விட்டுட்டு போறே. வீட்டுக்கு வா, எங்க வந்து என்ன சொல்லியா நானும் பாக்க. வெறும் சாம்பார் தான் வச்சு ஊத்துவேன். இல்ல
வந்து புடிங்கி வச்சிருக்க? தா என்கிட்ட நான் சாப்பிடணும். ஐயோ சிட்டி, உடம்பு சரியில்லாம இதெல்லாம் சாப்பிட கூடாது. நான் சாப்பிட்டு நீங்க வீட்டுக்கு போங்க. வீட்ல போய் வெறும் கஞ்சி உப்பு போட்டு சாப்பிடுங்க போங்க. ஏல வெறும் கஞ்சில உப்பு போட்டு திங்க நான் என்ன காச்சலையல கிடக்கே? பிரியாணி தா நான் சாப்பிடுறேன். நல்லா சாப்பிடுங்க, நல்ல கறி மீனா சாப்பிடுங்கன்னு சொன்னாரு. என்ன டாக்டர் கா வயித்து எரியல மட்டும் எப்படி சாப்பிட சொல்வாரு? அப்படியே சாப்பிட கூடாதுக்கா, எனக்கு நல்லா தெரியும். அஜய், உனக்கு ஒண்ணு தெரியல. இப்பலாம் உடம்புக்கு சரியில்லனா நல்ல பிரியாணி, நல்ல மீன், கறி எல்லாம் திங்கணும். அதனால தான் எனக்கு வர வழியில மயக்கம் மயக்கமா வந்துச்சா. அந்த இடத்துல அந்த பிரியாணி கடை பார்த்தனா அத வாங்கிட்டு வந்து இதுல இருந்து தின்னுட்டு வீட்டுக்கு வரலாமேன்னு வந்து உட்கார்ந்திருக்கேன். ஏக்க திங்க கூடாதுக்கா, இது திண்ணையில வச்சிருங்கலாம், வேற அட்மிட் பண்ணனும் உங்களை கொண்டு போய். எனக்கு எல்லாம் தெரியும், பிரியாணி ஆட தர சொல்லு. ஏல அசுவினே, ஏண்ட தரியா இல்லையா? முடியா சிட்டி, நான் சாப்பிட போறேன். உன் ஆரோக்கியமே எனக்கு ரொம்ப முக்கியம் சிட்டி. இது திண்ணியெல்லாம் நீ ஆஸ்பத்திரியில தான் போய் படுத்து கிடப்பியா? எனக்கு தான் ஒரே கவலையா இருக்கு சிட்டி. ஆஸ்பத்திரிக்கு வீட்டுக்கு அலைய முடியுமா? சொன்னா கேளுங்க சிட்டி, வீட்டுக்கு போங்க. ஏற்கனவே பட்ட பாடுலாம் ஞாபகத்துல இல்லையோ? ஏல பிரியாணி தரியா இல்லையா? முடியா சிட்டி, முடியவே முடியா. நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு இப்ப வந்தியா? ஏக்க பாட்டி தான் ஜாமான் இந்த இடத்துல போட்டுக்கிடுங்க. அதான் பஸ்ல ஏறி ஜாமான் வாங்க போறே டைம் வந்தோம். இந்த பையன ஜாமான் இப்பதான் வாங்குவாவல? இந்த கிழவிக்கு நான் இங்க இருந்து பிரியாணி சாப்பிடுறது மூக்கு வேத்துட்டு போல்க. அதான் அந்த பையனோட ஜாமாங்க கரைச்சி விட்டுக்கா. நான் ரூபா கொடுத்து வாங்கின இந்த பிரியாணிய எல்லாம் போச்சு. பைலு இதுல வருவான்னு நினைச்சு கூட பார்க்கல. அதுல இந்த அஸ்வின் பைய இருக்கானே, ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கான். வர வர எங்க பார்த்தாலும் அவன் தான் வந்து எனக்கு தொந்தரவா இருக்கான். ஒரு வாய் பிரியாணி என்ன திங்க விட்டானா? என்ன மனமா இருக்கு கம கமா. நீ ஆசையா இருக்க அவளுக்கு தின்னுக்குள்ளான்னு நினைச்சேன். என் ஆசையில தீய வச்சுட்டு போயிட்டான். இதை தின்னு அவனுக்கு தான் பீத்தி எடுக்க போகுது. என்ன நீ ஒழிஞ்சு போறான்? ஏன் வீட்டுக்காவது போய் தொலைவும். அங்க அந்த குழந்தை முதலே ஒரு பயண சாம்பார் வச்சு வைப்பா. அந்த பயண சாம்பாருக்கு என்ன பொரியல் வைக்க போறாளோ? மனுஷன் திங்க முடியுமா அதெல்லாம்? ஏனாக்கு நல்ல காரச்சாரமா ருசியா கேக்குது. இதெல்லாம் அவளுக்கு தெரியுமா? உப்பள்ளி போட்டு பச்சை மிளகாய் கடிச்சு குடிப்பாவா? என்னையும் அவ்வளோ மாதிரியே நினச்சிட்டு தெரியா. நம்ம என்ன தனியாக இருந்து பேசாமல் பொங்கி தூங்க வேண்டியதான். வேண்ட வேண்ட, வேலை செஞ்சுக்கிட முடியாது நம்மளால. அதான் இப்போ அந்த மீன் காரியம் கிடக்கல்ல, என்னத்தை சமைச்சு போட்டால் திங்க வேண்டியதா? வேற என்ன செய்ய? ஏனி பிரியாணி வாங்கினா இந்த இடத்துல வந்து திங்கப்படாது. அவனும் போய் திங்கானுல அந்த இடத்துக்கு போயிடணும். அப்போ தான் யார் கண்ணிலே பட மாட்டோம். அங்கேயே உட்காந்து தின்னுட்டு வீட்டுக்கு போயிடலாம். உட்காரக்கு நல்ல இடமா இருக்கேன்னு இதில் வந்து உட்காந்தேன். பேர் எடுப்பா, பிரியாணி வந்து பிடிங்கிட்டு போகிறான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ரஜி பாப்பா சேனலை மறக்காம